எடப்பாடி தரப்பிற்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்கும் பணியில் ஓபிஎஸ் திட்டமிட்டு அதற்கான வேலைகளில் மும்முரமாக செயல்பட்டு வருகிறார். இந்த பல 99 எங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் இன்றைக்கு என்ன அவருக்கு நன்றாக அறிந்ததோ அவரே எனக்கு நல்லா தெரியும். அவரை நம்பி நான் இருட்டில் கூட கையை பிடிச்சிட்டு போக முடியும். அந்த பழனிசாமியோட போக முடியுமா நம்மளால? தேர்தல் ஆணையத்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொது செயலாளராக அங்கீகரிக்கப்பட்ட பின் ஓபிஎஸ்இன் அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருந்தது. அண்மையில் அவர் முதல்வர் மு க ஸ்டாலின் மருமகன் சபரீசனை சந்தித்த பிறகு அவர் திமுக பக்கம் நகர்கிறார் என்ற செய்தி வெளிவர துவங்கின. ஆனால் அடுத்த நாளே திமுக அரசை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டு திமுக அதிமுக இரு கட்சிகளையும் ஒரே நேரத்தில் ஓபிஎஸ் குழப்பினார். கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் ஒதுக்கப்பட்டுள்ளார் என்பது வெளிப்படையாகி இருக்கும் சூழலில் அவர் என்ன முடிவெடுப்பார் என்ற கேள்விகள் எழத் துவங்கின. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் கட்சியை ஒன்றிணைத்து வலுவாக திமுகவை எதிர்க்க வேண்டும் என சசிகலா முழக்கமிட்டு வரும் சூழலில் எடப்பாடி தரப்பினர் எந்த நிலையிலும் இனி கட்சியில் சசிகலாவிற்கு இடமில்லை என கூறியிருந்தனர். இப்படிப்பட்ட சூழலில்தான் தற்போது அமமுகவின் டிடிவி தினகரனை நேற்று திடீரென ஓபிஎஸ் சந்தித்தார். டிடிவி தினகரன் இல்லத்தில் ஓ பன்னீர்செல்வம், பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோருடன் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சேர்ந்து செயல்படுவது, அதிமுகவை மீட்பது, எடப்பாடி பழனிசாமியை அதிகாரத்திலிருந்து நீக்குவது உள்ளிட்ட விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவருகின்றன. சந்திப்பிற்கு பின் டிடிவி தினகரன் அளித்த பேட்டியில் தான் பழனிசெல்வத்தை நம்பி இருட்டில் கூட கையை பிடித்துக் கொண்டு செல்வேன் என்றும் அந்த அளவிற்கு தனக்கு அவர் மீது நம்பிக்கை உள்ளது என பேட்டியளித்திருந்தார். இந்த சந்திப்பு மற்றும் பேட்டியின் மூலம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு உறுதியாகி இருக்கும் சூழலில் அடுத்ததாக விரைவில் ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு மூவரும் ஒரே கூட்டணியாக தேர்தலை சந்திப்பார்கள் என்றால் அது இபிஎஸ் தரப்பிற்கு சிக்கலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.